நாட்டின் எல்லை பகுதியில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவோருக்கு தக்க பதிலடி தரப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் அவர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் நாட்டின் எல்லையில் எந்தவொரு நெருக்கடியையும் யாரும் ஏற்படுத்த முடியாது என்றார் எல்லை நிலவரத்தை இந்தியா மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அச்சுறுத்தல்களை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் ஒரு அடி நிலத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூறிய அவர் உலகின் எந்த நாட்டின் தாக்குதலையும் சமாளிக்கும் ஆற்றலை இந்தியா பெற்றுள்ளது என்றார் கிழக்கு லடாக்கின் கல்வான் மோதல் குறித்து கருத்து தெரிவித்த அவர் இந்திய வீரர்கள் வேகமுடன் பதிலடி கொடுத்ததாக குறிப்பிட்டார் இந்தியாவை பொறுத்தவரை மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடியது என்றும் அதே நேரம் சுயமரியாதைக்கு பங்கம் நேர்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் மூலம் எல்லையில் நிகழ்ந்த அச்சுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர் எல்லைப்புற பாதுகாப்பில் அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார் இந்தியா இணையவழி போர் மட்டுமல்லாது எத்தகைய போரையும் சந்திக்கும் ஆற்றல் கொண்டது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்தார் விவசாயிகள் போராட்டம் பற்றிய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் கருத்துக்கள் பற்றிய கேள்விக்கு இந்தியாவின் உள் விவகாரங்களில் எந்தவொரு வெளிநாடும் தலையிடக்கூடாது என்றார் அந்நிய நாடுகளின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்